ஒரு வீடியோக்கு தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, அதனால தான் நாங்களும் தினமும் ரொம்ப கிரியேட்டிவான தம்ப்நெயில்ஸ் வைப்போம் எங்க சேனலோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே. அது கரெக்ட் தானே? ஏன் முழிக்கிற? இல்ல, அதுலயும் இந்த எப்படி பண்றீங்களேமா ஷோக்கு வந்து பயங்கரமா வைப்போம். நான் ஒரு விதமான ஒரு ஸ்டைல் கொடுப்பேன், நீ ஒரு விதமான ஸ்டைல், ஏதாவது ஒன்று பண்ணல, இப்படி இப்படி பண்ணிட்டு அந்த மாதிரி நாங்கள் வித்தியாசமா வச்சு வீடியோ வந்து நல்லா ஃபிளேவரா கொடுப்போம். ஆமா, அதனால என்ன இப்போ என்னப்பா என்ன எழுதியிருக்கு? ஜானகி அம்மா பாணியில் ஓபிஎஸ். ஜானகி அம்மா பாணியில் ஓ, இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தீர்ப்பு வந்திருக்குது, அது தொடர்பான வீடியோ. அது தொடர்பான ஜானகி அம்மா பாணியில் அப்படின்னா எம்ஜிஆர் ஜானகி அம்மா அவங்கள சொல்றாங்க. பாஜகவின் வியூகம் இதுதானா? அவசியம் கண்டென்ட் என்ன, யாரை பத்தி பேச போறோம்? எம்ஜிஆர் ஜானகி அம்மாவுக்கும் பாடகி ஜானகி அம்மாவுக்கும் வித்தியாசம் தெரியலையா? தெரிஞ்சது, தம்ப்நெயில் பண்ண தெரிஞ்சது, அப்புறம் தெரிஞ்சது தெரிஞ்சு ஒரு கிரியேட்டிவிட்டியா ஒரு ஹியூமரா வைக்கலாம்னு வச்சோம். இது ஹியூமரா? இது வந்து மிஸ்டேக்குங்க. இது எப்படி ஹியூமராவோ? இது கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேச தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதிமுக ஒற்றை தலைமை பிரச்சனை தொடர்பான வழக்குல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. என்ன சொல்லியிருக்காங்க? ஆமா 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 தானே. சரி சரி பேசு. என்ன அப்படின்னா, அது எந்த மாதம் பண்ண நடந்துச்சு? பொது ஜூலை 11. ஜூலை 11 நடந்த அந்த பொதுக்குழு செல்லும் செல்லும், அதாவது ஓபிஎஸ் அவர்களையும் அவருடைய சப்போர்டர்ஸையும் கட்சியை விட்டு நீக்கினது செல்லும். இனிமே கட்சிக்கு உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, கட்சி வந்து எடப்பாடி அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்கப்பா. ஆமா, தீர்ப்பு வந்ததுதான் தாமதானே, அவ்வளவு கொண்டாட்டம். ஈபிஎஸ் சப்போர்டர்ஸ் தான் ரெடியா இருந்திருப்பாங்க. பால் அபிஷேகம் என்ன, வெடி வெடிக்கிறது என்ன, எங்க எங்கெல்லாம் பஸ் மறிச்சு பைக்கை மறிச்சு காரை மறிச்சு எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. ஸ்வீட் ஸ்வீட் எடுத்துக்கங்க, ஸ்வீட் எடுத்துங்க. மக்கள் மட்டும் ஸ்வீட் சாப்பிட்டா போதுமா? நம்ம புரட்சி தலைவர் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு நினச்ச தொண்டர்கள் புரட்சி தலைவர் சிலைக்கே போய் ஊட்டி விடுறாங்க. சாப்பிடுங்க தலைவர் அப்படின்னு ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் ஓபிஎஸ் அவர்களை மறந்துட்டோம். அவர் எவ்வளோ வருத்தப்படுவாருன்னு யாராவது நினச்சி பார்த்தோம்? சொல்லுங்க. தர்மயுத்தம் 2.0. அட, 2.0 3.0 அதெல்லாம் ஒரு ஓரமாக வைங்க, கட்சிக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்கப்பா. வருத்தமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, வருத்தமாக தான் இருக்கு. ஒரு வாழும் பரதருக்கு இப்படி நடக்கலாமா? வாழும் பரதர், தர்மயுத்தம், இதெல்லாமே நீங்கள் போய் நடத்திங்க. கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கான ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அப்டேட் என்னன்னா, அப்டேட் நிறைய இருக்குது. முதல்ல இன்னைக்கு அப்டேட்டுக்கு முன்னாடி நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். சரி, நேற்று நம்ம அப்டேட்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நடந்திருக்குது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் பிரச்சனை வெடிச்சிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக பிரச்சனையா இருக்கு, தொடர்ச்சியாக பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சாதாரண வாக்குவாதம்லாம் கிடையாது, அடிதான், அடி தடி தான். நேற்று வந்து பலருக்கு காயம், இந்த பக்கமும் காயப்பட்டிருக்காங்க, அந்த பக்கமும் காயப்பட்டிருக்காங்க. இவங்க கிட்ட அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க, நாங்க திருப்பி அடிச்சோக்குறாங்க. அவங்க கிட்ட இவங்க தாங்க முதல்ல ஆரம்பிச்சாங்க, நாங்க திருப்பி அடிச்சோம் அப்படிங்கிறாங்க. பெரிய பிரச்சனை நடந்து அதுக்கப்புறமாக அங்க பேச இருந்த சீமான் அவர்களிடம் காவல்துறையினர் வந்து, ஏற்கனவே பிரச்சனையா போயிட்டு இருக்கு உங்க கட்சிக்காரங்களும் திமுகவுக்கும், நீங்க பேசினா இன்னும் பிரச்சனை பெருசாகும், அதனால நீங்க பேசாதீங்க அப்படின்னு அறிவுறுத்துனாங்க. சீமான் அவர்களும் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு, அதாவது காவல்துறையினர்கிட்ட பேசிட்டு, ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் 10 நிமிஷம் பேசிட்டு இறங்கிட்டார். இந்த மாதிரி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கு, நீங்கள் வந்து எங்களை அடக்குறீங்க ஒடுக்குறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இறங்கி அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமாவும் சில இடங்களில் மோதல்கள் நடந்ததாக சொல்லப்படுது. அது முன்னாடியே வந்து மோதலுக்கான எடுத்த வீடியோவா,
அப்புறம் உள்ளதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட போற சீமான் அவர்களுடைய அந்த அனுமதின்றது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி, பிறகு வந்து காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. டக்கு டக்குன்னு நிலமும் நடக்குது, அனுமதி மறுப்புங்கிறாங்க அப்புறம் அனுமதி கொடுத்துட்டோங்கிறாங்க, பேச போறாருங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா டக்குன்னு பிரச்சனை ஆயிருது. அதனால என்னங்கிறது தெரியல. நாங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இன்னொரு விஷயம், இன்னொரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி? என்னன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில படம் கொடுக்கறாங்க செய்தி. ஆமாண்ணா, கொலுசு கொடுக்கறாங்க செய்தி. செய்தி குக்கர் கொடுக்கறாங்கன்னு செய்தி. செய்தி வேற என்ன கொடுத்தாங்க? கிஃப்ட் கூப்பன்ஸ் கொடுக்கறாங்கன்னு. ஆமா செய்தி. இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா 8,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறாங்க. 8,000 ரூபாய்? ஆமா, ஃபயர் போல்ட் நீ கட்டி இருக்கிறல்ல, இது வந்து ஃபயர் போல்ட்ல வந்து கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச், அது பயங்கரமான ரேஞ்சா. 8,000 ரூபாயா? ஆமா, போட்டோ ஓட்டு கேட்டாயிரம் ரூபாயா? ஆமாங்க. பின்ன ஓட்டு காசு வர ஒரே தொகுதி தான் தம்பி, ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க இறக்கணும்னு. ஏன் 8,000 ரூபாய்லாம் எங்களுக்கு எவ்வளோ அடிச்சிடும்? 8,000 ரூபாய் கொடுப்போம். இன்னும் வேணும் நீ பார்த்துன்னு கேட்ட வந்தா நீ நாளைக்கு வருது உனக்கு எல்லாம் உனக்கு உண்டு. ஈரோடு கிழக்குன்னு மட்டும் நீ சொல்லி பாரு, உன்னை நடக்க விட மாட்டானாங்க. தூக்கிட்டு போயிடுவோம், வெள்ளத்துக்கிட்டு போவோம். யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது? கிடையாது, ரோடு போட்டது. ரோடு போட்டது யார்? கார்பரேஷன் தான் போடுவாங்க. எல்லா நியூஸ்லயும் செய்தி வருது. அப்படியா? அது புதுசா ஒண்ணு, புதுசா ஒண்ணு. சரி, நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல இந்த ஷோல நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். எதை பத்தி அப்படின்னா, சாலை போடும் பொழுது சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தாம ஒண்ணு அதை மட்டும் விட்டுட்டு கேப் போட்டுட்டு இப்படி போட்டுறாங்க, இல்ல அந்த பொருள் மேலேயே போட்டுறாங்க. பைக்கு மேல போட்டுறாங்க. ஐயோ, டம்ளர் வச்சு பிடிச்சி எப்போ நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் எப்படி குடிக்கிறது, எப்படி குடிக்கிறது? ஏன்னா தண்ணியை சிக்கனமாக ஆளணும் இல்லையா, அதுக்காக அதற்காக திராவிட மாடல் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். இல்லை இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், பகல் நேரம் ரோடு போட முடியாது, போட்டால் போக்குவரத்து சிக்கலாகி போயிடும். அதனால என்ன பண்ணுறாங்க, இரவு நேரங்களில் தான் ரோடு போடுறாங்க. அப்படி இரவு நேரத்தில் ரோடு போடும்போது வெளிச்சம் இருக்குமா? இருக்காது. அதனால கொஞ்சம் குத்து மதிப்பாக போட்டுறது. அப்படிதான் கிடையாது, தண்ணி சிக்கனத்துக்காக தான் திராவிட மாடல் பிடிச்சிருக்கு. சரி, அப்போ இங்கே பைப்பே வேணாம், நீங்கள் வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தவே மாட்டேங்கிறீங்க, இஷ்டத்துக்கு தண்ணி எடுக்கிறீங்க, உங்களுக்கு பைப்பே கிடையாதுன்னு சொல்லிட வேண்டியது. அப்படிதான் கிடையாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் சரியான பாயிண்ட். டம்ளரில் பிடிச்சிக்குவாங்க, டம்ளரில் பிடிச்சிங்க. அப்போ டம்ளர் வரிசையை வச்சுக்கிட்டு வீட்டில் யார் யாரெல்லாம் அவங்களாம் நிற்கணும், நிற்கணும். ஒரு டம்ளர் பிடிச்சி போய் வீட்டில் ஒரு குடத்தில் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நிற்கணும், நிற்கணும். இல்லை அப்படி கிடையாது, இங்கே குடத்த ஒன்று வச்சுக்கணும், டம்ளரில் பிடிச்சி பிடிச்சி ஊற்றணும், இப்படி பிடிச்சி பிடிச்சி ஊற்றிட்டு குடத்தை எடுத்துகிட்டு குடத்தை எடுத்துகிட்டு போகணும். அடே சூப்பர். எப்படி இப்போ வழிஞ்சி குடம் ஊற்றுமா? ஊற்றாத ஊற்றாத கரெக்டாக கரெக்டாக பிடிச்சி ஊற்றும்ல. சரி, அப்பப்போ டம்ளர் நிறைஞ்சி தண்ணி வழிஞ்சிருச்சுன்னு அது பிரச்சனை இல்லை. ஐயோ, குடம் தான் வழியக்கூடாது. சரிப்பா, தமிழை தேடி அப்படிங்கிற பயணத்தில் வந்து நம்மளுடைய ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இருக்கிறாரு. நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கருப்பு மையை கையில் தூக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால? எதனால் அப்படின்னா, தமிழுக்கு முக்கியத்துவம் வேணும், பெயர் பலகைகளில் தமிழ் பெரும்பாலும் இருப்பதில்லை. ஓகே, அதனால எங்கெங்கெல்லாம் தமிழில் பெயர் இல்லையோ கருப்பு மையை கையில் தூக்குங்கள் அருமையான என்ன பேசுறான் சித்தப்பா இல்லாம நீ இவ்வளவு நேரம் பேசி சீன் போட்டு வாய்ஸ் பேசி என்ன புனந்திங்க வந்திருக்கு, என்ன சொல்லுது புனந்திங்கி? ஏன்னா இது கார்த்தி வாய்ஸ் பேசுறேன்னு சித்தப்பா சரவண வாய்ஸ் பேசி. அப்படியா? இப்ப பேசுற மாதிரி முத்தழகு சொல்லிட்டு போல.
புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கு இல்லை, கண்ணு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணு முடிஞ்சா மழா பிறப்பு வயசுல வருது, வேற யார் வயசு வரும், கனவுல நீதான சித்தப்பா. சரி ஓகே, ரொம்ப கனவுல நீதான சித்தப்பா இல்ல, சித்தப்பான்னு போட்டா தானே கார்த்தி வயசு வருது. 16 வருஷம் ஆயிருக்குது பருத்தி வீரன் அப்படிங்கிற படம் வந்து அதனால எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அமீர் அவர்களுடைய இயக்கத்துல வந்த ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. அதுக்கப்புறம் அமீர் பல படங்கள் எடுத்தாரு, ஒரு மாஸ்டர் பீஸான படம். அந்த படத்தை நினைவு கூறும் வகையில தான் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு பண்ணோம். ஆனா பாட்டு பாட்டு என்ன பாட்டு, கல்லுக்குள்ள தேரா போல கடைஞ்சிருக்கும் தாடிக்குள்ள ஒழிஞ்சிக்கவா, டைம் ஆயிடுச்சு வா போலாம், டைம் ஆயிடுச்சு. மூக்கா 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 பாம்பாஸ்கா பாஸ்கா ஜாக்கா.